வணக்கம் புட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வெபுட் சேனல் தான், நாங்கள் ஹர்ஸ்ட் பார்ட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டால், நம்ம லோக்கி எபிசோட் சிக்ஸோட ஈஸ்டர் எக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தா வந்து உங்களுக்கு எண்டிங் புரியலாம், எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டாச்சு பார்த்தியா, வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் எபிசோட் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபுல் எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டேன். ஸோ முடிஞ்ச டைம் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தா நம்ம ஈஸ்டர் எக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஈஸ்டர் எக்ஸ் வந்து பார்த்தா ஏகப்பட்டது இருக்குங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோ வந்து பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்க, இந்த சிட்டடல் ஆஃப் த டைம்னு காமிப்பாங்க. ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் ஆஃப் த டைமில் இருக்கிற ஒரு சிட்டடல். ஸோ ஒரு கேஸ்டல், சிம்பிளாக சொல்லலாம், கேஸ்டல் கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீ ஹூருமேட்ஸ் வந்து இருந்தார். ஆக்சுவலாக நம்ம காமிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டடல்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த சிட்டடல்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டைம் ஆக்டிவிட்டீஸுமே நடக்கும். நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கில் இருக்கிற நம்ம ஹீ ஹூருமேட்ஸும் இருப்பார். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங் த கான்கியரர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஒரு யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டடல் வந்து கட்டி வச்சிருப்பாரு. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டைம் ரூலர்ஸ், எல்லா டைம் கான்கியூர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓன் வெர்ஷன்ஸ் ஆஃப் சிட்டடல் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அப்போ தான் வந்து இருக்க போகுது நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கோட சிட்டடலையும் நம்ம வந்து மேபி வந்து பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீ ஹூ ரிமேன்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ ஹீ ஹூ ரிமேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாக சொல்லுனா வந்து இவர் ஒரு மிகப்பெரிய கேரக்டருங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம மார்வல் காமிக்ஸ்லேயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேரக்டரையே. ஸோ எப்படி கேட்டால் நம்ம கேங் கிடையாது இவர், ஆக்சுவலாக ஒரு வேரியண்ட் ஆஃப் கேங்குன்னு கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீ ரிமைன்ஸுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங் த கான்கியரோட வேரியன்ட்லாம் கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கிற ஒருத்தர். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஞ்சம் ஈஸியாக புரியனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கோட ஒரு குட் வெர்ஷன் சொல்லி காமிச்சிருக்காங்க. பட் நம்ம ஹீ ரிமைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம மார்வல் காமிக்ஸில் டிஃப்ரெண்டான ஆள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் அந்த சிட்டலுக்குள்ளே எண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டாச்சு வந்து பார்க்க முடியும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மேல் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி அண்ட் நம்ம செல்வியை வந்து குறிக்கிறது நினைக்கிறேன். அண்ட் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேர் வரதை வந்து நம்ம ஹீ ஹூருமேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஜஸ்ட் சோசன் டூஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிஸ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டீல் கொடுப்பாங்களே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உனக்கு வந்து அவெஞ்சர்ஸ் உன்னை வின் பண்ண வைக்கிறேன், ஐ மீன் வந்து ஆல்சோ வந்து நீ வந்து நம்ம தானோஸை கொண்டுடுவேன் நம்ம லோக்கிக்கு. ஆனால் நம்ம சில்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு நாங்கள் திருப்பி உன்னோட ஹாப்பி லைஃபே தரும், உங்கள் ரெண்டு பேருமே ஒரே டைம் லைன்லேயே போடுறோம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு டெஸ்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் வந்து இவங்க வந்து பியூர் ஹார்ட்டாக இருக்காங்களா, இல்லை வந்து இவங்க இந்த ஒரு மேண்டில் ஐ மீன் வந்து நம்ம டைம் லைனை இவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போகலாமா சொல்லி ஹீ ஹூருமேன்ஸ் வந்து நடத்தின ஒரு சின்ன டெஸ்ட்டு தான். அதில் கண்டிப்பாக நம்ம லோக்கி அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் ஆகிட்டாங்க, இல்லைனா கண்டிப்பாக நம்ம ஹீ ஹூருமேன்ஸ் வந்து கண்டிப்பாக அவர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் எல்லா வீடியோஸுமே என்னோட சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டடலுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு ஸ்டாச்சு இருக்கும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கீப்பர் ஸ்டாச்சு தான். பட் அந்த நாலாவது ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கும். ஸோ எஸ் கைஸ், நம்ம காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டைம் கீப்பர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் கிடையாது, நாலு பேர். ஸோ நாலாவது டைம் கீப்பரோட ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டால் நம்ம நாலாவது டைம் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக நம்ம எம்சியூவில் இல்லை. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், காமிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்ஷியன் எஜிப்டில் வந்து காணாமல் போயிடுவார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டைம் கீப்பர்ஸ் தான் அதுக்கப்புறம் அந்த சாக்ரட் டைம் லைனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், இந்த ஹீ ஹூ ரிமைன்ஸ் தான் அந்த டைம் கீப்பர்ஸையும் நம்ம காமிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பட் என்ன நம்ம டைம் கீப்பர்ஸில் ஐ மீன் நம்ம காமிக்ஸில் நம்ம டைம் கீப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலானவங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் கீப்பர்ஸ் வந்து ஃபேக், ஜஸ்ட் ஏ ரோபோட்னா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கேங், குட் வெர்ஷன் ஆஃப் கேங் கூட சொல்லலாம். ஸோ உங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் திங்கிற மாதிரி காமிப்பாங்க நமக்கு வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்தீங்களான்னு தெரியும். ஏன்னு கேட்டால் நம்ம ஐ ஆஃப் அகமட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வீல் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஒரு ஈட்டன் ஆப்பிள் வந்து வச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கேங், குட் வெர்ஷன் ஆஃப் கேங்குமே ஹீ ஹூ ரிமைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தின்னுட்டே இருப்பார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் குறிக்கிதுன்னு நினைக்கிறேன், சின்ன ஒரு ஈஸ்டர் கூட சொல்லலாம். ஸோ நம்ம ரவானா ரென்ஸ்லேயோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காமிச்சிட்டாங்க கைஸ். இவங்களோட ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டீங்க வந்து ரெபக்கா டூர்மினெட். ஸோ எஸ் இதுதான் இவங்களோட ஒரிஜினல் நேம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு அலையஸ் நேம் மாதிரி, ஐ மீன் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு நேம் வச்சுப்போம்ல. ஸோ யார்ட்டையா நம்ம ஐடென்டிட்டியை மறைக்கணும்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு நேம் வச்சுக்கிட்டது தான் இந்த ஒரு பேர். ஸோ ஏன்னு கேட்டீங்க இதை தான் நம்ம கேங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த டூர்மினெட் 1903 வந்து வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா
2018 தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இந்த டைம்ல என்ன வந்து நமக்கு வந்து குறிக்கிது, ஸோ சின்ன ஒரு காமிக் ரெஃபரன்ஸ் பட் நல்லா இருந்துச்சு கூட சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஈஸ்டர் எக்ஸ்னு கேட்டியா வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் கேங். ஐ மீன் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து பேசும்போதே வந்து என்னை நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஏ ரூலர், ஏ கான்க்யூரர். அண்ட் பதியா வந்து நிறைய பேர் அவர் ஒரிஜினல் நேமான கேங் மட்டும் சொல்ல மாட்டார், பட் இருந்தாலுமே வந்து வந்து இந்த மாதிரி சொல்லும் போது கிட்டத்தட்ட நிறைய ஒரு கேங் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் கேங் வந்து அவர் வந்து டீஸ் பண்ணியிருக்காரு கூட சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சர் ஆஃப் எம்சியூவில் நம்ம கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்போம். அண்ட் ஏன்ட்ட நிறைய பேர் சொல்கிறது வந்து வந்து இது வந்து இம்மார்டஸ் ப்ரோ அப்படின்னா சொல்கிறீங்க ப்ரோ. இம்மார்டஸ் வந்து வந்து மிகப்பெரிய கேரக்டருங்க, ஏன்னு கேட்டால் கேங் த கான்க்யூரர் டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு வந்து அவட்ட பவர்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து சிம்பிளாக வந்து கொண்டிருக்க மாட்டாங்க. ஐ திங்க் இவங்க வந்து நம்ம ஹியூ ரிமைன்ஸே வந்து ஒரு கேங்கோட வெர்ஷனாக தான் காமிச்சிருக்காங்க தவிர, இவர் வந்து வந்து நம்ம காமிக்கில் பார்க்குற நம்ம கேங் த கான்க்யூரர் கிடையாது, இல்லை வந்து நம்ம இம்மார்டஸ் கிடையாது, இல்லை நம்ம ராமா டூட் கிடையாது, இல்லை நம்ம அயன் லேட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து வந்து இவர் இருக்க மாட்டார். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நான் ஏற்கனவே வெர்ஷன் சொல்லிட்டேன், பட் இருந்தாலுமே ஒரு டைம் நம்ம சொல்கிறேன். ஸோ நம்ம கேங் த கான்க்யூரர், ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஈவில் வெர்ஷன், நம்ம ஃபுல் யூனிவர்ஸ் வந்து வந்து கான்க்யூர் பண்ணணும்னு சொல்லி அடையிற ஒரு கேங்கோட வெர்ஷன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வெர்ஷன் நம்ம நத்தானியல் ரிச்சார்ட்ஸ். எஸ் கைஸ், நம்ம நத்தானியல் ரிச்சார்ட்ஸுமே வந்து நம்ம கேங்கோட வெர்ஷன் தான். ஐ மீன் வந்து யாருன்னு கேட்டால் நம்ம ரீட் ரிச்சார்ட்ஸ் இருக்கார்ல, நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட லீடர். எஸ், அவரோட அப்பா தான் நம்ம நத்தானியல் ரிச்சார்ட்ஸ். ஸோ இவர் தான் வந்து நம்ம கேங். ஸோ இந்த வெர்ஷன் ஆஃப் கேங் வந்து கேங் மாதிரியே இருக்க மாட்டார், பட் இருந்தாலுமே காமிக்ஸ் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நம்ம நத்தானியல் ரிச்சார்ட்ஸுமே வந்து வந்து அஃபிஷியலாக ஒரு கேங்கோட வெர்ஷன் தான்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இம்மார்டஸ் அண்ட் நம்ம ராமா டூட். ஸோ இந்த ராமா டூட் வந்து ரூலர்னு சொல்லி அவர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பார்ல. ஸோ அப்போ அந்த ராமா டூட்னா வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க, ஏன்னு கேட்டால் அந்த ஃபேரோ வாழ்ந்த காலம், ஐ மீன் இந்த எஜிப்டியன் ராஜாலாம் வாழ்ந்த காலம் ஃபேரோஸ்னு சொல்லுவாங்களே. ஸோ அப்போ வந்து வந்து அப்பயும் ஒரு கேங் த கான்க்யூரர் வந்து இருக்காரு. ஸோ அவர் வந்து வந்து ராமா டூட்னு சொல்லுவாங்க, ஏ ரூலர்னு சொல்லி சொல்லியிருப்பார்ல. அதுக்கப்புறம் என் கான்க்யூர் தான் நம்ம கேங் த கான்க்யூரர், அதுக்கப்புறம் தான் நம்ம அயன் லேட். ஸோ அந்த அயன் லேட் கேரக்டரும் மிகஸ்ட் கேரக்டர் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து வந்து இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது நம்ம கேங் த கான்க்யூரருக்கே. அண்ட் இந்த சீரீஸ் வந்து வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரீஸாக மாறிட்டு, ஏன்னு கேட்டியா வந்து நம்ம லோக்கியோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன் வந்து பார்த்துருக்கோங்க. ஸோ நான் அந்த அலிகேட்டர் லோக்கி, நம்ம சைல்டு லோக்கி அந்த மாதிரிலாம் பேசலை. இங்கே வந்து நம்ம லோக்கி ஃபஸ்ட்டு நம்ம லோக்கி தான் வந்து எல்லாருமே பெட்ரே பண்ணுவார், ஏமாற்றுவார். பட் இங்கே வந்து நிறைய தர நம்ம லோக்கியே வந்து வந்து ஏமாற்றிருக்காங்க, ஏன்னு கேட்டியா வந்து நம்ம சில்வி ஏமாற்றிருக்காங்கன்னு நிறைய பேர், நம்ம மோபியஸ் ஏமாற்றிட்டார், நம்ம ரவணா வந்து ஏமாற்றுவாங்க, அண்ட் டோட்டல் நம்ம டிவியவே வந்து நம்ம லோக்கி வந்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம லோக்கி வந்து பாவம் தாங்க, ஏன்னு கேட்டியா வந்து அவர் வந்து தன்னைத்தானே அவரோட ட்ரிக்ஸே வந்து பீப்பிள் வந்து அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் வந்து வந்து லோக்கி சிங்கிளாக வரைக்கும் சிங்கிளாக இருந்த வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. கடைசியில் தலையை வந்து மிங்கிள், ஐ மீன் வந்து அவர் கூட மிங்கிள் ஆகிட்டார். பட் இருந்தாலுமே வந்து வந்து பொண்ணை நம்பினா உடனே போர்ட்டல் ஓப்பன் ஆகிட்டு கேங் த கான்க்யூரர் டைமில் வந்துருக்காரு, மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் வந்திருக்கார். ஏன்னு கேட்டியா வந்து நமக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு இதை வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக, வந்து கொஞ்சம் சின்சியராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டவுட் வந்து வந்திருக்கும், எத்தனை பேருக்கு வந்துன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். நமக்கு வந்து நம்ம ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம எபிசோட் ஃபைவோட சீசன் ப்ரோமோவில் வந்து நமக்கு வந்து நம்ம ஆஸ்கார்டியன் லோக்கியை வந்து காமிச்சிருப்பாங்க. பட் எங்கடா அந்த ஆஸ்கார்டியன் லோக்கி? ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஆஸ்கார்டியன் லோக்கி மேபி வந்து வந்து நம்ம கேங் த கான்க்யூரோட ஒரு டைம் லைனில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே மேபி அவர் தான் வந்து நம்ம ஆஸ்கார்ட், நம்ம ஏர்த் எல்லாத்தையுமே வந்து ரூல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ மேபி வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே மட்டும் போய் நம்ம லோக்கி மாட்டிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த லோக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குங்க. அண்ட் பார்த்தியா வந்து அந்த லோக்கி வந்து கண்டிப்பாக வந்து இவரை கொஞ்சம் கேவலமாக தான் பார்ப்பார், ஏன்னு கேட்டால் வந்து அவர் வந்து பார்த்தா ஆஸ்கார்ட் ஏர்த் எல்லாத்தையுமே ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ மேபி வந்து பார்த்தா அவர் நம்ம கேங் த கான்க்யூரருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. கண்டிப்பாக அந்த லோக்கி வந்து பார்த்தா கொஞ்சம் மிகப்பெரிய பிரச்சனை இருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் அட்வைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம லோக்கீஸை கூட நம்பலாம், பட் பொண்ணை வந்து நம்பாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நம்ம எண்டிங்கு வந்து வருவோம். ஸோ எண்டிங்கில் வந்து அந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில. அந்த இடம் அந்த டிவியில் நமக்கு வந்து மெயின் டிஃப்ரென்ஸாக என்ன தெரியும்னா, நம்ம டைம் கீப்பர் ஸ்டாச்சுக்கு போல நம்ம கேங் த கான்க்யூரோட ஸ்டாச்சு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இதுக்கப்புறம் வந்து நிறைய டிஃப்ரென்ஸான ஒரு இது இருக்குது. ஐ மீன் வந்து நம்ம ஹண்டரோட ட்ரெஸ்ஸில் வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஸ்ட்ராப் வந்துருக்கு, லைட்டாக வந்து அந்த கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த டிவியில் வந்து மாறியிருக்கு. அண்ட் ஏன்ட்ட வந்து ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம டிவியை வந்து ஒரு யூனிவர்ஸுக்கு வந்து ஒன்று தான் இருக்குமா, இல்லை வந்து பல யூனிவர்ஸ்க்கிட்ட நம்ம டிவி பல டிவியே இருக்கான்னு கேட்டீங்க. ஸோ இதுக்கான சிம்பிள் ஆன்சர் வந்து ஒரு யூனிவர்ஸுக்கு ஒரு டிவியை நண்பா. ஸோ ஒரு யூனிவர்ஸ்னு வந்து இங்கே வந்து நிறைய ஒரு டைம் லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு டைம் லைன்ஸ் மட்டும்தான் ஒரு டிவியால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். மீதி இருக்கிற எல்லா யூனிவர்ஸ்லையுமே வந்து தனித்தனியான ஒரு
டிவியை வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு டிவியை தான் நம்ம கேங் த கான்கியர் வந்திருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம கேங் த கான்கியரோட பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் வந்து கேங் த கான்கியர் பல யூனிட்ஸ் வந்து பிறகு கைக்குள்ளே போட்டுக்கிட்டாருங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பிறகு அவர் தான் ராஜா அண்ட் அவர் தான் பார்த்தீங்கன்னா கிங். ஸோ அதனால வந்து பிறகு அவரை கேங் த கான்கியர்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து பிறகு சிம்பிளாக வந்து இது வந்து மேபி நம்ம கேங் த கான்கியரோட இடமா கூட இல்லாமல் இருக்கலாம். மேபி இது வந்து பிறகு நம்ம இம்மார்டல்ஸை கூட மீட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்ம இம்மார்டல்ஸ் கூட ஒழிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்க்க நம்ம சீசன் டூ பார்த்தா தான் தெரியும். அண்ட் நம்ம ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப் ஐ மீன் நம்ம உண்மையாக சொல்லணும் நம்ம ஜொனத்தன் மேஜர்ஸ் வந்து பிறகு அதில் தான் வந்து பிறகு சைன் அப் பண்ணிருக்காரு. ஸோ அந்த படத்தில் தான் நம்ம கேங் த கான்கியர் வந்து பிறகு வந்து ஃபுல் ஃப்ளெஜில் வந்து காமிக்க போகிறாங்க. நல்ல வேலை ஒரு படத்தில் காமிக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அப்போ தான் நம்ம வந்து அந்த கேங் த கான்கியர் கேரக்டர் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ உண்மையாக சொன்னால் பை ஃபார் த பெஸ்ட் சீரீஸ் இன் மார்வல் கூட சொல்லிட்டு போகலாம். ஸோ உண்மையாக வந்து பிறகு வந்து வேண்டா விஷன் கூட வந்து பிறகு ஓரளவுக்கு வந்து பிறகு வந்து கொஞ்சம் வந்து இருக்கிறதே தான் திருப்பி வச்சாங்க. பட் இது வந்து பிறகு வந்து உண்மையாக சொல்லலாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எம்சியூ அண்ட் எம்சியூ கிடையாது, இனிமேல் எம்சிஎம் மார்வல் சினிமேட்டிக் மல்டிவர்ஸ் மல்டிவர்ஸ்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். அண்ட் கண்டிப்பாக வந்து பிறகு இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன். பிடிச்சா கீழே சப்ரை பண்ணி பெலக்கான் மார்க் கம்ப்ரஸ் பண்ணி இதை ஆல்னு போட்டுங்க. அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பார்த்தி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.